விக்ஸ் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இன்றைக்கி 1ஆம் தேதின்றதால மார்க்கெட் லீவு. ஸ்டாக் மார்க்கெட், கோல்ட் மார்க்கெட்டில், பாண்ட் மார்க்கெட் எல்லாத்துக்கும் லீவு இன்றைக்கி. இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா பெரும்பாலான நாடுகள் இது கொண்டாடுறதுனால 1ஆம் தேதி லீவு. அடுத்தது வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.13 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இது வரைக்கும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து இது ஒரு பெரிய அமௌண்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால் இது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது என்எஸ்சி மேலே வந்து செபி ஒரு பேன் பண்ணியிருக்கு. என்னென்னா, அவங்க கோலொகேஷன் கேஸ். கோலொகேஷன்றது ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் மாதிரி ப்ரோக்கர்ஸ்க்கு, அப்புறம் முக்கியமான யூசர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்சஸ் மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் இதை வந்து தவறாக யூஸ் பண்ணி நிறையா பேர் லாபம் சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் இந்த கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ்னால 6 மாதத்துக்கு செபி மேலே ஒரு பேன், சாரி என்எஸ்சி மேலே ஒரு பேன். அது என்னென்னா, என்எஸ்சி வந்து ஒரு முதலீடை ஏற்க முடியாது. அந்த மாதிரி ஐபிஎம் மூலிமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது மூலிமாவோ அவங்க முதலீடு ஈர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புது ஃப்யூச்சரான ஆப்ஷன்ஸும் ரிலீஸ் பண்ண முடியாது. மற்றபடி ட்ரேடிங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, அடுத்தது என்னென்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வெள்ளி வந்து நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிஃபைன் பண்ணுறதுனால இந்த ரேட்டு. அதுக்கடுத்தது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் என்னென்னா, லாபம் வந்து 9% உயர்ந்திருக்கு, 725 கோடி. இது வந்து மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மார்க்கெட்டில். அதுக்கடுத்தது வந்து ஷாப்பர் ஸ்டாப்ஸ். Q4 லாபம் வந்து 45% குறைந்திருக்கு. இதுவும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து 2 முக்கியமான டெசிஷன் எடுக்க போகிறாங்க. ஒன்று வந்து யூஎஸ் ஃபெட்டோட ரேட் டெசிஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். இன்னொன்று வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இவங்க ரெண்டோத்தோட வட்டி வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இப்போ வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மற்ற ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் குறையும். இதை நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்ப்போம். அதுக்கடுத்தது என்னென்னா, நாளைக்கு என்னென்ன கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ், முக்கியமான கம்பெனிஸ்லாம் என்னென்ன ரிசல்ட் சொல்லப்போகுது. ஒன்று வந்து பந்தன் பேங்க், ப்ளூ ஸ்டார், பாம்பே டையிங், டாபர் இந்தியா, ஹேட்சன் ஆக்ரோ, கன்சைனர் அலாக், எல்என்டி இன்ஃபோடெக், எம்ஆர்எஃப் அண்ட் சுந்தரம் கிளேட்டன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த வீடியோவில் எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.